வணக்கம், வெல்கம் டு அழகு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான கார பூந்தி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். கால் கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிது, பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு மஞ்சள் பொடி சேர்த்து எடுத்து போட்டுக்கலாம். அரிசி மாவு கால் கப் எடுத்திருக்கேன், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு சிப்பிக்க அளவுக்கு எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா வேணாம்னு நினைக்கிறவங்க எண்ணெயை சுட வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இப்போ வானொலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கலந்துடும். இந்த மாதிரி கரண்டியில் உள்ளி போட்டு எடுத்துக்கலாம். உளி எப்பவும் போடும்போது அதிகமாக போடக்கூடாது. நம்ம எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு போட்டால் போதும், ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் வரும். நிறைய கம்மியாக எண்ணெய் வச்சு நிறைய போட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஊற்றிடும். எந்திரிச்சு எடுத்துடலாம். பூந்தி தேய்க்கும் போது ரொம்ப ஹைட்டில் வச்சு தேய்க்கக்கூடாது. பூந்தி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வராது. எண்ணெய் பக்கத்தில் வச்சு தேய்க்கணும். நல்ல பூந்தி வந்துடுச்சு, எடுத்துடலாம். அதே எண்ணெயில் வேர்க்கடலையை பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு 7 பல் பூண்டு தோல் உடிக்காங்க. பூண்டு போட்டோம்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெயோட சூப்லேயே கருவேப்பிலையே பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சவுளை வீட்டுக்கெல்லாம் சேர்த்தேன். மாற்றி காட்டுறேன். அதனால் சூப்பரான மொறு மொறுன்னு
கார பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.